ராகுல் காந்தி அவர்கள் வரும் 7ஆம் தேதி சென்னையிலே 6ஆம் தேதி இரவு சென்னை வருகிறார். 7ஆம் தேதி காலை ஸ்ரீபெரும்புதூர் தலைவர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். அதற்கு பிறகு மாலை 3 மணிக்கு கன்னியாகுமரி வந்து சேருகிறார். 4 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்திய தேசிய சுதந்திர கொடியை அவர் கையிலே வழங்கி அந்த பாத யாத்திரையை தமிழக முதல்வர் தொடக்கி வைக்கிறார்கள். காந்தி மண்டபத்தில் அந்த பாத யாத்திரை இந்தியாவில் 3500 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து 150 நாட்கள் நடக்கிறார். இந்த தேசத்துடைய ஒற்றுமைக்காக, சுதந்திரத்தை காப்பதற்காக, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்காக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி கட்டி எழுப்பிய சாதனைகளை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக 8 ஆண்டுகளில் பிஜேபி அரசு இந்தியாவை சீரழித்திருக்கிற அரசை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த பாத யாத்திரை திட்டத்தை நடத்துகிறார். இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு பாத யாத்திரை அமையும். இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி ஒரு வரி குறைந்த வரி என்று நாங்கள் அதை குறிப்பிட்டோம், செயல்படுத்த முயற்சித்தோம். அன்றைக்கு அதை எதிர்த்த பிஜேபி இன்றைக்கு குளறுபடியான பல்முனை வரிகளை முன்னிலைப்படுத்தி இந்த மக்களை சித்திரவதைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட செய்தி உலகம் முழுவதும் பரவியிருக்கும். இந்தியாவுடைய தலைமையை, அரசை வசைபாடுகிற ஒரு நிலையை நாம் தள்ளப்பட்டுக்கிறோம், வெக்கப்படுகிறோம். பிஜேபி அரசினால் இந்திய மக்கள் தொல்லைக்கு ஆட்படுத்துவது போல இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கொடுமை இருக்க முடியாது. GST மோசமான வரி, மக்களுக்கு எதிரான வரி என்பதை சொல்லுகிறோம். டாய்லெட் மட்டுமில்லை, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடாத இடம் இல்லை. அவர்கள் போடாத வரியே இல்லை, ஜிஎஸ்டி விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தாய்ப்பாலுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போட வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் இந்த பிஜேபி ஆட்சி இருக்கும் வரை இந்த மக்களுக்கு தொல்லைதான், அது மாற வேண்டும் என்றுதான் தலைவர் ராகுல் காந்தி இந்த நெடும்பயணை தொடங்குகிறார். இந்தியாவை மாற்ற, இந்தியாவை புதுப்பிக்க, இந்தியாவினுடைய வளர்ச்சியை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்குத்தான் இந்த பாத யாத்திரையை தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வருகிறார். நன்றி.